Assalamualaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான். இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நேஷனல் டே ஹாலிடேஸ்ல நான் எப்படி என்னோட फ्रेंड्स ஷாஜிதா and zulfia கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து zulfia ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நாங்க ஹாலிடேஸ்ல நாங்க லாஸ்ட் அந்த 4 டேஸ் நாங்க எப்படி என்ஜாய் பண்ணோம்னா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. Thursday evening la indha vlog start agudhu shaji daum umal queen la indhu vandirundanga naanga ellarum sendu night dinner ku poi irundom fry masala pasuda vande parota pasuda natukodi roast adhu natukodi roast idha ungalku enna edum bean fry cake fry இந்த ரெஸ்டாரன்ட் பேர் வந்து தமிழ் தாபா. இந்த ரெஸ்டாரன்ட் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கொலாப். நாங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் சேர்ந்து பண்ண கொலாபோ இந்த ரெஸ்டாரன்ட்ல தான் பண்ணியிருந்தோம். இந்த 4 டேஸும் நாங்க பயங்கர என்ஜாய் பண்ணோம். என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லலாம். நாங்க மூணு ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர ஜாலி டைப். எல்லாரும் நல்லா பேசுவோம். அதுவும் ரெஸ்டாரன்ட்க்கு போகும்போதெல்லாம் பயங்கர கலாட்டாவா இருக்கும். Off camera la nanga totally different ah da irupom pole pole tali 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 varala chudina pole price anninga aani si koi podra amma soon sir happy are happy that I am going. Yeah, no worries. Wait for that. See, mummy is coming. Kala. How much you miss me? Kala kitna vandhu? 3. How much is that? Okay, tell me how much you miss me? 4. You miss me 4. Not 5. Sugera. You just miss me 4. I'll not go to Dubai. I'll be here only. She still be didn't vacate. Didn't vacate, Soraya. We are not going tomorrow. We'll be here only. See tomorrow we are moving or not. Okay, you should there. Sugera. No, I'm not going tomorrow. I don't want you to go to Dubai. Okay, I'll not go to Dubai. I'll not go to Dubai. I cannot believe it. அடுத்த நாள் ஃப்ரைடே லஞ்ச்காக எங்க வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டிருந்தேன். ஷாஜிதா எங்க வீட்ல தான் ஸ்டே பண்ணி இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் லஞ்ச் டைம்ல zulfiaவும் வந்து எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லஞ்ச்காக நான் என்ன செய்ய போறேன்னா சிக்கன் 65 அதுக்கு அப்புறம் மட்டன் குழம்பு. ரொம்ப நிறைய வெரைட்டிஸ்லாம் செய்யல, ஜஸ்ட் சிம்பிளா செஞ்சிருக்கேன். ஏன்னா நாங்க மூணு பேருமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஜாஸ்தி கிச்சன்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படினு சொல்லிட்டு சிம்பிளா தான் நாங்க மெனு சூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் ginger garlic paste சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய போட்டுருக்கேன். சிக்கன் 65 ரெசிபி நான் லிங்க் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். எப்பயுமே நான் சிக்கன் 65 மசாலாலாம் யூஸ் பண்ணது கிடையாது. இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஈஸ்டர்ன் பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன் சிக்கன் 65 மசாலா. இதோட மசாலா டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா ஸ்பைஸ் ஏதாவது சில்லி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் இதுவே நல்லா ஸ்பைசியா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் நான் 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர்க்காக மேரினேஷனுக்காக வச்சிட்டேன். அந்த டைம்ல இன்னொரு சைடு வந்து குக்கர்ல மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு மட்டன் குழம்பு வந்து எப்பவும் செய்யற மாதிரி இல்ல, இன்னைக்கு காய்கறிலாம் போட்டு ரொம்ப ஸ்பெஷலா செய்ய போறோம். மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போதான் நான் வந்து எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அத எல்லாத்தையும் நான் சேர்த்து திரும்ப ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வேக வைக்க போறேன். இந்த குழம்புக்கு கொஞ்சமா புளியும் சேர்க்கணும். இதோட டீடைல் ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் எப்பயுமே மட்டன் குழம்பு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன்னா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போவே பார்க்க செம மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் ரைஸும் வாஷ் பண்ணிட்டு இன்னொரு பர்னர்ல நான் ஏத்திட்டேன். ரைஸ் வேகிற டைமில் நான் இன்னொரு அடுப்பில் அப்பளம் வத்தல்லாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பளம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் சிக்கன் 65யும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெல்கம் வெல்கம் வாங்க 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 எனக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும் எங்க வலைக்கம் சலாம் எங்க ஜுல்ஃபி எங்க ஜுல்ஃபி வாமா மின்னல் அரே வா மாஷா அல்லாஹ் அழகா இருக்கே வாங்க வாங்க எங்க கப்புள்ஸ் ஓகே பாத்தியா நேத்து பார்த்ததுக்குள்ள உன்னை பத்தி இவ்வளவு ஏக்குறா பாரு. ஜுல்ஃபியாவும் வந்தாச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். மட்டன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வெளியில் போகலான்ட்டு இருக்கோம். எங்கே போக போகிறோன்னா முஷ்ரிஃப் மாலுக்கு தான் போக போகிறோம். நேஷ்னல் டேக்காக எல்லா இடத்துலையும் நல்ல லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. Hold it properly, okay? I'll just pay 2 minutes, okay? A little bit. It's hot. It's hot, right? Look, I hold it. It's too hot. Evening, முஷ்ரிஃப் மாலுக்கு வந்து தான் டீ சமோசாலாம் சாப்பிட்டோம். இங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல குனஃபாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து சீஸ் குனஃபா. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய அரபிக் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து லொவிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்திருந்தோம். இங்கே வந்து ஜுவல்லரிலாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. இந்த ஷாப்லேருந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி வீடியோவில் காட்டுறேன். எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஆஃபரில் அந்த மாதிரி 2 for 49 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ரிங் கலெக்ஷன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. In the chain la pathina 2 for 69 potrukanga. Rings la pathina the original stone vechadu kuda irukku. இந்த bracelet வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு போட்டு விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து pink and purple கலர்ல இருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி black கலர்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. Kids collection தனியாவே வச்சிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி அபுதாபில எங்க வாங்குறது அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதனால தான் நான் இந்த வீடியோல இத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப் லோவிசா இந்த மால்ல மட்டும் இல்ல, இங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அபுதாபி, துபாய் எல்லா இடத்துலயுமே இருக்கு. Zulfia போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே நைட் வந்து எங்க எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு டின்னர் ஆப்ப கடையில தான் போய் சாப்பிட்டோம். வத்தல் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்கிறது. அதுக்கு அப்புறம் இந்த சூப் குடிச்சிரணும். இது வந்து பருப்புல செஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்ட்டர் வந்து சிக்கன் லாலிபாப் சொல்லியிருந்தோம். எப்பயுமே ஸ்டார்ட்டர் மட்டும் வந்த உடனே ஒரு செகண்ட்ல காலி ஆயிரும். அங்க மூணு ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துல யாருமே கூச்சப்படாம சாப்பிடுவாங்க. எல்லாருமே வந்து எது வேணுமோ கேட்டு சாப்பிடுவாங்க. யாருமே வந்து வெக்கப்பட மாட்டோம். சோ எந்த டிஷ் வந்தாலுமே போட்டி போட்டுட்டு எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க. அந்த டைம் செம ஜாலியா இருக்கும். Zulfia's husband and my husband are வெளியில போனா கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க. பட் நாங்க வந்து நான் Zulfia, Shaji அதுக்கு அப்புறம் ஹாஜா அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியில போனாலே நல்லா பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருப்போம். அதுக்கு அப்புறம் கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மெயின் கோர்ஸ்ல வந்து பிரான் கறி அதுக்கு அப்புறம் மட்டன் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது கூட வந்து பட்டர் நான் அதுக்கு அப்புறம் அப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபைனலா வந்து ஆப்பமும் தேங்காய் பால் சாப்பிட்டிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவர்தாங்க இன்னைக்கு பாட்டி கொடுத்த Zulfia ரெசிபீஸ் வீட்டுக்காரர் இவர் தான். தர்ம பிரபுவே இவர் தான். இவர் ஆமா. டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் பார்க்ல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் ரொம்ப சீக்கிரமா க்ளோஸ் ஆனது பாத்தீங்கன்னா ஷாஜி தாட்டியும் ஜுல்ஃபியாட்ட தான் sad happiness எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் எல்லா ups and downsலயும் கண்டிப்பா வந்து ஜுல்ஃபியா இருந்தாங்க சோ அவங்க ஊருக்கு போனது எனக்கு வந்து ரொம்ப வருத்தம் எனக்கு மட்டும் இல்ல எங்க எல்லாருக்குமே முக்கியமா சுஹேரா பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டா சுஹேராக்கும் ஜுல்ஃபியாக்கும் நல்ல பாண்டிங் இருந்துச்சு ஆரிஸும் சுஹேரா ரெண்டு பேருமே அவங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க ஹசன் குட்டி வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான் அடுத்த நாள் மார்னிங் நாங்க ஏர்போர்ட்க்கு கிளம்பிட்டோம் துபாய் ஏர்போர்ட்க்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த டைம் தான் நாங்க வந்து லைவ் வந்திருந்தோம் அன்னைக்கு நிறைய பேர் லைவ்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் டிராவலிங்ல இருந்ததால எல்லா மெசேजेसும் என்னால ரீட் பண்ண முடியல அதுக்கு ரொம்ப சாரி எல்லா மெசேजेसும் அதுக்கு அப்புறமா லேட்டா படிச்சேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மனசுக்கு எல்லாரும் அவ்ளோ அன்பா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஜுல்ஃபியாவோட ஃளைட் டைம் வந்து 11 o'clock நாங்க வந்து ஒரு 9:45 அந்த மாதிரி டைம்ல தான் ரீச் ஆனோம் சோ அவங்க வந்து ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தாங்க சோ அந்த டைம்ல நாங்க ಜಾಸ್ತಿ பேசல எங்க எல்லாருக்கும் அது ரொம்ப இமோஷனல் மொமெண்டா இருந்துச்சு இந்த vlog உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் Taste of Chennai மறக்காம subscribe பண்ணுங்க நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் Thank you so much for watching